இலவச மின்சாரத்திற்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் அதிகாரிகளுடன் மின்சார விநியோகம் குறித்து ஆய்வு நடத்தினார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியிலும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை இருந்ததாகவும் இதன் காரணமாக 3000-க்கும் மேற்பட்ட மின்மாற்றிகள் பழுதடைந்துள்ளதாகவும் கூறினார். இவற்றை 3 மாதங்களுக்குள் சரி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் சீரான மின் விநியோகம் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் 14,69,000 பேர் மின் கட்டணத்தை மாற்றி செலுத்தியுள்ளதாகவும் கட்டணம் குறித்த சந்தேகம் உள்ளவர்கள் அதிகாரிகளிடம் கூறினார். உரிய கட்டண கணக்கீடு குறித்து எடுத்துரைப்பார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகம் முழுவதும் விவசாயத்திற்காக இலவச மின் இணைப்பு கேட்டு 4.5 லட்சம் பேர் காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படிப்படியாக அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்.